வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பேஜ். இன்றைக்கி என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொன்னியின் செல்வன் டூவோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா மார்னிங் ஷோவே நான் போயிட்டு வந்துட்டேன். படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. இதில் முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஏன்னா பார்ட் ஒன்லேயே அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா எங்கே விட்டாங்களோ அந்த தண்ணியில் விழற சீன்லேருந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ டேரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த அரண்மனைக்கு வந்து அங்கேருந்து என்னென்ன நடக்குது, அங்கே உள்ள உள்நாட்டு போர் மாதிரி எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நல்லா விரிவாகமாக கொடுத்துருந்தாங்க. அது தனி போர் சீன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல வர அந்த சண்டை காட்சிகள் அவ்வளோ அழகாக தெளிவாக இருந்துச்சு. இதை தாண்டி தான் பூங்குழலி பார்த்திங்கன்னா மரண மாஸ்க் காட்டியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் நினைக்காத எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாத அளவு பார்த்திங்கன்னா பூங்குழலி தான் அவங்க வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. அதானே பார்த்தீங்கன்னா நம்ம குந்தவியாக இருக்கலாம், இல்லை ஐஸ்வர்யா ராய் நடிச்ச கேரக்டர் நந்தினி கேரக்டராக இருக்கலாம், வேற லெவலில் அந்த ரெண்டு கேரக்டருமே ரொம்ப கொடுத்துருந்தாங்க. அதானே பார்த்திங்கன்னா வந்தியத்தேவனோட கேரக்டர் இதில் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவு கொடுத்துருந்தாங்க. தாண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருள்மொழி சோழனாக இருக்கலாம், இல்லைனா ஆதித்த கரிகாலனாக இருக்கலாம், ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஆதித்த கரிகாலன் ரொம்ப ரொம்ப வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட சீன்ஸை ரொம்ப செதுக்கி வச்சுருந்தாங்க. அவர் அண்ணன் செத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி அருள்மொழிச்சோரன் வந்தார் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல வந்து எப்படி ஸ்டாண்டப்பெலாம் நின்னாங்க, நந்தினி எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, அதுதான் குந்தவை எப்படி வந்து அருள்மொழிச்சோரனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தாங்க. இதில் சின்ன பழுவேட்டையர், பெரிய பழுவேட்டையர் இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்க கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்பவே முடியல இப்படி விஷயங்கள்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு இப்படி ஒரு ஹைப் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா காலையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஓகேங்களா, இதான் வந்து பொன்னியின் செல்வோட சின்ன சின்ன ஹைட். இதுதான் செகண்ட் பார்ட் பயங்கர பிரம்மாண்டம் போயிட்டே இருக்குது. ஒரு லேக் அடிக்கிற மாதிரி ஃபீலே இல்லை, அது மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்க அந்த ஃபீலே நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு அந்த சீட்டோட நுனியில் தான் உட்காந்து நம்ம படமே பார்க்குற மாதிரி போயிட்டுருச்சு. அதில் அந்த ஃபைட்டு சீன்லாம் வரும்போது ஐயோ என்னடா நெக்ஸ்ட்டு நடக்கும், என்னடா நெக்ஸ்ட்டு. சில விஷயத்த நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சில விஷயத்த நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா படம் போய்கிட்டே இருக்குது. அது முக்கியமான கேரக்டரான ஆதித்த கரிகாலனாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா குந்தவையாக இருக்கலாம். இந்த ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹைப் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஆதித்த கரிகாலன் அங்கங்கே வந்தாலும் சின்ன சின்ன இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அவரோட கேரக்டராக இருக்கலாம், அவரோட பேசுகிற பேச்சாக இருக்கலாம், தமிழ் அவ்வளோ அழகான உச்சரிப்பு எல்லாம் கொடுத்துருவாங்க. இது தாண்டி பார்த்தீங்கன்னா சுந்தர சோழரும் சும்மா சொல்ல முடியாது, நல்ல இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது கொடுத்துட்டு போயிருந்தார். இது தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட குந்தவை தான் ரொம்ப ரொம்ப அதிகமான கேரக்டர் கொடுத்தாங்க. இது தாண்டி மற்ற மெயின் கேரக்டர்லாம் இருந்தாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச நல்ல ஒரு இது. இது நீங்கள் மூவி பார்த்திங்கன்னா நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளோட என்ன நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா என்ன ஃபேமஸ் ஆகும். ஓகேங்களா, தமிழ் படங்கள் யாரும் பார்க்காம இருக்காதிங்க, முக்கியமாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.